இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். திமுகவில் தற்போது எம்பியாக உள்ள 10 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. தூத்துக்குடியில் கனிமொழி, ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலு மீண்டும் போட்டி. கே என் நேருவின் மகன் அருண் நேரு உட்பட 11 புதுமுகங்களுக்கு திமுகவில் வாய்ப்பு. எம்பியாக உள்ள பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மற்றும் பழனி மாணிக்கம் உள்ளிட்ட 6 பேருக்கு வாய்ப்பு மறுப்பு. எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டும். வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் எச்சரிக்கை. பதினாறு தொகுதிகளுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தென்சென்னையில் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் மீண்டும் போட்டியிடும் நிலையில் 15 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகத்திற்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு. எஸ்டிபிஐ கட்சி திண்டுக்கல் தொகுதியில் போட்டி. அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் நிலையில் இபிஎஸ் உடன் தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்பு. தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தென்சென்னை, வடசென்னை உட்பட 8 தொகுதிகளில் திமுகவை நேரடியாக எதிர்கொள்ளும் அதிமுக. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் 2 தொகுதிகளில் மோதுகிறது. சிலிண்டர் விலை 500 ரூபாயாகவும் பெட்ரோல் விலை 75 ரூபாயாகவும் குறைக்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. இந்தியா முழுவதும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வாக்குறுதி. எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என திமுக வாக்குறுதி. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நாளை இரவுக்குள் தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சுயேட்சை வேட்பாளர்கள் பலரும் ஆர்வத்துடன் மனு தாக்கல். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் தமிழிசை. தமிழ்நாட்டில் இருந்துதான் தேர்தலில் போட்டியிடுவேன் என திட்டவட்டம். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்களோ அந்த தொகுதியில் நிற்கிறேன். நான் நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்திக்கும் டிடிவி தினகரன், ஜி கே வாசன். தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை வரும் 24 தேதி தொடங்குகிறார் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன். தேனி தொகுதியில் வாக்குகளை சேகரிக்கிறார். பாஜக கூட்டணியில் ஏசி சண்முகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. அண்ணாமலை முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்தார் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன். கள்ளக்குறிச்சியில் போட்டியிட தேமுதிகவின் துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் விருப்பமனு.
ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய புகாரில் மத்திய அமைச்சர் சோபா மீது வழக்கு பதிவு. மதுரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. மதுரை அருகே லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன். மாநில அரசின் அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என நிபந்தனை. தேர்தல் பத்திரத்தை ஒழித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாக அமித்ஷா கருத்து. கருப்பு பணத்தை ஒழிக்கவே பத்திர திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் நியூஸ் 18 ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் பேச்சு. கோவையில் அரிசி ஆலை உரிமையாளர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை. கடன் தொல்லையால் மனைவி மற்றும் மகள்களுடன் விபரீத முடிவை எடுத்தாரா என விசாரணை. AK மோட்டோராய்ட் நிறுவனம் சார்பில் மோட்டார் பைக் சுற்றுப்பயணத்திற்கு பயிற்சி அளிக்கும் அஜித். நடிகர் ஆரவ் உள்ளிட்டோர் பயிற்சியில் பங்கேற்ற வீடியோ வெளியீடு. இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் இளையராஜாவாக நடிக்கிறார் தனுஷ். அருண் மாதேஸ்வரன் இயக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. திமுகவின் மக்களவை தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக குறைக்கவும் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 75 ரூபாயாக குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி, கூட்டணி பங்கீட்டை அறிவிப்பதில் அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். அதில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும், பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த முறை திமுக வெற்றி பெற்ற தருமபுரி, சேலம், பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, தென்காசி, தஞ்சாவூர் ஆகிய 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். அதன்படி வடசென்னை தொகுதியில் கலாநிதி வீராசாமி, தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன், மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் TR பாலு ஆகியோர் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் தொகுதியில் க செல்வம், அரக்கோணம் தொகுதியில் ஜெகத்ரட்சகன், நீலகிரி தொகுதியில் ஆர் ராசா, வேலூர் தொகுதியில் கதிரானந்த் ஆகியோருக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி MP, திருவண்ணாமலை தொகுதியில் CN அண்ணாதுரை MP ஆகியோர் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி தொகுதியில் மணி, சேலம் தொகுதியில் TM செல்வகணபதி ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிட உள்ளனர். அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேருவிற்கு பெரம்பலூர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு தொகுதியில் KE பிரகாஷ், பொள்ளாச்சி தொகுதியில் ஈஸ்வரசுவாமி, கோவை தொகுதியில் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியில் முரசொலி, தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன், தென்காசி தொகுதியில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், ஆரணி தொகுதியில் தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சி தொகுதியில் மலையரசன் ஆகியோர் போட்டியிடுவதாக
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் 11 புதுமுகங்கள், 3 பெண்கள், 6 வழக்கறிஞர்கள், 2 முனைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் 2 மருத்துவர்கள், 19 பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த முறை திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தருமபுரி, சேலம், பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, தென்காசி, தஞ்சாவூர் ஆகிய 6 தொகுதிகளில் இம்முறை வேட்பாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த 6 தொகுதிகளில் தற்போதைய எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. குறிப்பாக தஞ்சாவூர் தொகுதியில் 9 முறை போட்டியிட்டு 6 முறை எம்பியாக பதவி வகித்த SS பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோன்று கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி MP மற்றும் உட்கட்சியினர் மத்தியிலேயே அதிருப்தியை சம்பாதித்த செந்தில்குமார் MP ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை.